சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்னும் ஓரிரு நாட்களில் நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரப்போகிற தங்கமே, நம்பிக்கேல். செல்வமே, பிரச்சனைகள் நம்மை பழிவாங்கும் பிரச்சனைகள் தான். நாம் அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாகவே ஆகிவிட்டது. அவை அலையில்லாத கடல் இல்லை, அதுபோல பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை என்றுதானே ஆகிவிட்டது. எனவே பிரச்சனைகளை கண்டு இனி நீ ஓடிவிட முடியாது, அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். வீறு கொண்டு வெற்றிக்கான வியூகம் வகத்தாத்தான் வேண்டும். உன் வியூகம் வெற்றி பெற உன் சாயப்பாவின் பாதத்தில் சரணடைத்தான் வேண்டும் தங்கமே. இப்போது சரணடைந்து விட்டாயல்லவா, இனி உனக்கு கவலையே இல்லை. ஆம், உன் சாயப்பா பார்த்து கொள்வேன். பிரச்சனைகளை சந்திக்கும் போது உன் அறிவில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். முதலில் பிரச்சனையை பிரச்சனை என்று நீ சொல்லிக் கொள்வதை நிறுத்திவிட வேண்டும். பிரச்சனையை பிரச்சனை என்று சொல்லும் போதே பயமும் கவலையும் உன்னை கட்டாயம் வந்து கவ்விக்கொள்ளும் தங்கமே. மன அழுத்தம் அதிகமாகிவிடும். அந்த பிரச்சனைக்கு முடிவு எடுக்க முடியாமல் உன் மனம் திண்டாடும், நிலை தடுமாறும். அப்படியானால் இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி விடுவது, எப்படி விடுபடுவது? இதற்கு வழியே இல்லையா? அப்படித்தானே யோசிக்கிறாய்? உண்டு செல்லமே, நிச்சயம் உண்டு. எப்படி என்று கேட்கிறாயா? முதலில் பிரச்சனையை பிரச்சனை என்றே சொல்லாதீர்கள். இது ஒரு சவால் என்று கூறு. இது ஒரு சவால் என்று உன்மனதில் எண்ணு. இது சவால் தானே, சந்தித்து பார்த்து விடு, மோதி பார்த்து விடு. மோதி பார்த்து விடலாம் என நினைக்கும் போதே உன்னிடம் ஒரு துணிச்சல் தானாகவே வந்துவிடும். அதிலேயே உனக்கு பாதி வெற்றி கிடைத்தாகிவிட்டது தங்கமே. துணிவோடு போராடும் ஒருவரை உன் சாயப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எனவே மீதி வெற்றியை சாயப்பாவிடம் பரிசாக தந்து விடுவார். அதற்கான தீர்வை உனக்கு கொடுத்து விடுவார். ஆகவே துணிவோடு போராடும் ஒருவனே என் செல்லப்பிள்ளை. அதனால் பிரச்சனையை பிரச்சனை என்று எண்ணாமல் அதை ஒரு சவாலாக ஏற்று வெற்றி கொள். இதை இன்னொரு முறை கேட்டுவிடு. மனம் தெளிவு பெறும், துணிவு வரும். உன் சாயப்பாவின் அறிவுரையை கேட்பாய்தானே? கேட்டு நட, நிச்சயம் அதில் ஒரு நம்பிக்கை பிறக்கும், தெளிவு பிறக்கும். எதற்காக நீ இப்படி தேவையில்லாமல் அதிகம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ இந்த நிலையில் இருப்பதும் உன்னை இப்படி செயல்படவிருப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை முதலில் புரிந்து கொள். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை. என் மீது நம்பிக்கை வை. செயலும் நானே, விளைவுகளும் நானே. உறுதியான நம்பிக்கையோடு நீ நடப்பாயானால் இருட்டில் நடந்தாலும் இமை வரை செல்லலாம் தங்கமே. எந்த முடிவை எடுப்பதென்றாலும் துணிந்து எடு. துன்பம் வந்தால் நான் துரத்தி எடுப்பேன். எண்ணம் தான் வாழ்க்கை. உன் எண்ணங்களை உயர்வாக வைத்துக் கொள் தங்கமே. உன் எண்ணங்கள் எப்போதும் வான் நோக்கியே இருக்க வேண்டும். எண்ணங்கள் என்றும் எப்போதும் வலிமையுள்ளதாக இருக்க வேண்டும். இன்று நீ எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நாளை நிச்சயமாக நடக்கும் தங்கமே, நிச்சயமாக நடக்கும். மனதளவில் தைரியமாக இரு. உனக்கு உதவி தேவைப்படும் போது என்னிடமிருந்து உனக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும். போராட்டத்திற்கான வழி கிடைக்கும். அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். உன்னை எந்த சூழ்நிலையிலும் எவரிடமிருந்து கையேந்து விட மாட்டேன். உன் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் காலம் இது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வாழ்க்கை பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் தங்கமே. உன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகிவிடும். கடன் தொல்லை பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். நீ கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதைக்கு முடிவுக்கு வந்துவிட்டது தங்கமே. இனி நீ ஆனந்தமாக பூஞ்சோலையில் நடப்பாய். இனி வண்ணமயமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. அருமையான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது. என் பார்வையினால் நீ காக்கப்படுவாய். உன் நிலைமையை மாற்றி உன்னை உயர்த்தப் போகிறேன். இனி நீ மலர்ந்த முகத்தனோடய இருப்பாய். ஏன் தெரியுமா, மிகப்பெரிய பிரச்சனை தீரப்போகிறது தங்கமே. ஒரு வழியில் அது தீர்வு காணப் போகிறது. மன அமைதியை உன் வாழ்வில் நிறைய செய்ய போகிறேன். இன்று முதல் சந்தோஷமான வாழ்வை அடியெடுத்து வைக்கப் போகிறாய். இந்த மகிழ்ச்சி செய்தேதான் உன்னிடம் அவசரமாக கூற வந்தேன் தங்கமே. அதனால் தான் கூறினேன், உன் மனக்கலக்கத்தோடு இருக்கும் உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. நிச்சயம் கிடைக்கும் தம்மே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.